ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ப்ரெஸ் மீட் வரணுன்னு ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீலிங் மாதிரி, அதனால தான் இவ்வளோ நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு உங்களை பார்க்குறதுக்காக நம்ம வரோம். ஸோ அது இல்லாமல் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் 16 வருஷம் ஆயிடுச்சு ஃபிலிம் ஃபீல்டு வந்துட்டு. இப்போ வரைக்கும் சஞ்சிதா பற்றி எழுந்துட்டு தான் இருக்கீங்க. எனக்கு அதில் ப்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும், எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃப்ரம் மீ அண்ட் மை ஃபேமிலி சைட். கே எஸ் ரவிக்குமார் சார், உங்கள் படங்களில் பார்த்துருக்கேன். லிங்கா படம் எங்கள் ஃபேமிலி எல்லாம் கூட உட்காந்து பார்த்துருந்தோம். ஸோ ரஜினி சாரோட பெரிய ஃபேன். நீங்கள் கூட இருந்து அவர் கூட அத்தனை படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இன்னைக்கு இந்த மேடைக்கு வந்ததுக்கு. ரொம்ப நன்றி சார். அண்டு லியோனி சார், எப்படின்னா எனக்கு ஃபேமிலியே மிஸ் பண்ணல சார். அந்த மாதிரி இந்த படம் நடிக்கும் போது எங்கள் அம்மா செட்டுக்கு வராங்களோ இல்லையோ தெரியாது. அம்மா சிவாவோட அம்மா, சிவாவோட அப்பா, ஒய்ஃபு, கிட்ஸு எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு நீ ஷூட்டிங் செட்டை வர வேணாம், இங்கேயே ஃபேமிலி இருக்காங்க, நான் ஹாப்பியாக இருக்கேன், ஒரு ஏஞ்சல் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க என்டையர் ஃபேமிலி. ரொம்ப நன்றியம்மா. அது இல்லாமல் வந்து டைரக்டர் இவர் விஜயகுமார் சார், சீனு ராமசாமி சாரோட தம்பி. ஸோ நான் இப்போ வரைக்கும் சூதுகாமுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி கூட ஒரு படம், ரெண்டு படம் நடிச்சிருக்கேன். நிறைய யாரோ சொல்லியிருக்காங்க சஞ்சிதா வந்து புது டைரக்டருக்கு புது ஹீரோவுக்கு வந்து லக்கி ஹீரோயின் அப்படின்னா, அது எப்படி என்ன தெரியல. ஸோ நிறைய எனக்கு நோன் டைரக்டர்னா ராஜா சார் அண்ட் சமுத்திரக்கனி சார், இப்போ அமீர் சார், வெங்கட் பிரபு சார் கூட நடிச்சிருக்கேன், அவரோட டைரக்ஷனில் நடிச்சிருக்கேன். பட் ஆனால் அது தவிர ஒரு 15 படத்துக்கு மேலே புது டைரக்டர்ஸ் கூட தான் நான் நடிச்சிருக்கேன். ஸோ விஜயகுமார் சார் வந்து கதையை சொல்லும் போதே வந்து எப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு 2 லைனில் சொல்லிட்டாங்க. ஸோ நான் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் கதையை கேட்டிருக்கிற நான் நடிச்சிருக்கிற படத்தில் வந்து இது வந்து அழகிய கண்ணு டைட்டிலே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் இப்போ இத்தனை படம் நடிச்சிருக்கேன், அழகிய கண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில் எனக்கு. அது இல்லாமல் வந்து இந்த கதையில் வந்து எனக்கு வந்து ஹீரோயின்ஸுக்கு சம்டைம்ஸ் நிறையா பெரிய ரோல்ஸ் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு கஸ்தூரியான ஒரு ரோல் இந்த படம். அதில் வந்து சிவா என்ன சொல்கிறது, சிவாவோட லவ்வராக இருந்து ஒரு ஐடி பொண்ணாக இருந்தேன்னு சொல்கிறவோட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஏன்னா நான் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட வந்து நடிக்கும்போது அவர் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அவரோட ப்ராப்ளம்ஸு, அவரோட எப்படி அவர் இன்னொரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணி பெரிய டைரக்டர் ஆகிறாங்க, ரஞ்சித் சார், நிறைய டைரக்டர்ஸ் வந்து கௌதம் மேனன் சார், இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருந்து பெரிய டைரக்டராக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 15 டைரக்டர்ஸ் கூட நடிக்கும் போது அவர் விஜயகுமார் சார் கூட நான் என்ன பார்த்தேன்னா, இந்த கதை வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போது எப்படி வந்து நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்னென்ன கஷ்டம் வரும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு, அவர் எப்படி ஒரு படம் வந்து முடிச்சு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு வந்து இந்த படத்தில் நீங்கள் சிவாவோட கேரக்டர்லாம் பார்க்கலாம். அதில் வந்து எனக்கு வந்து ஒரு 4 வேரியேஷன்ஸ் ரோல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த படத்தில் பார்த்ததா தெரியும். அது இல்லாமல் வந்து எல்லா மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார், இது என்னோட படம்னு சொல்லலை, ஒரு சின்ன பறவை வந்து ரொம்ப ரொம்ப ஜிவி பிரகாஷ் பிரியாங்கா ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க, அது என்னோடய ஃபேவரட் சாங். அதே சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த எல்லா மற்ற ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க. இது வந்து உண்மையாக ஒரு சிம்பிளாக லவ் ஸ்டோரி, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் டு ஐடி கேர்ள் டு ஃபேமிலி க்ரௌட் ஏஜ் ஆனவர் கூட வந்து இந்த படம் உட்காந்து ஃபேமிலியோட வந்து படம் பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து 23rd June இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ஸ்பெஷல் டே எனக்கு, என்னென்னா எங்கள் அப்பாவோட பர்த்டே. ஸோ எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா நான் எதிர்பார்க்கல. எங்கள் தங்கச்சி கூட பேசும்போது உனக்கு தெரியுமா 23rd டேடியோட பர்த்டே, ஓ ரியலி ஓகே அப்பாவோட பர்த்டே, சரி ஓகேன்னு சொல்லி. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான கனெக்ட், ஸ்பெஷலான படம். நீங்கள் எல்லாம் வந்து இப்போ வரைக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, அதே மாதிரி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி இந்த படம் வந்து என்டையர் டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் வந்து இந்த படத்தை வந்து ஐ எம் டெடிக்கேட்டிங் ஆல் தி அப்கமிங்
அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அது இல்லாமல் வந்து இந்த படம் ஒரு ஒரு கற்பனை கதை தான், உண்மையான ரியல் லைஃப் ஸ்டோரி கிடையாது. ஸோ படங்கள், சில படங்கள் இன்ஸ்பயர் ஆகி நம்ம ரியல் லைஃப்பில் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், பட்டு சில படங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் லவ் ஸ்டோரி, நான் வந்து ரொம்ப நாள் என்ன லவ் ஸ்டோரி பண்ணணும்னு ஆசையாக இருந்தேன். ஸோ என்னோடய ஆசை கம்ப்ளீட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு லவ் ஸ்டோரி உங்கள் கண்ணு முன்னாடி வரப்போகுது. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், ஸ்ப்ரெட் லவ் அண்ட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ so much.